நண்பர்களே வணக்கம். இன்றைய தினம் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். இந்த காலையிலே அதிகாலையில் எழுந்தபோது கடலை பற்றிய ஒரு நினைப்போடவே எழுந்தேன். ஏனென்றால் கடல் நமக்கு எப்பொழுதும் மிகப்பெரும் பிரமிப்பை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய வெளியது, பூமியிலே மூன்றில் இரண்டு பங்கு வெளியது, அவ்வளோ பெரிய பரப்பு இன்று வரை நமக்கு ஒரு மர்ம பகுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அதற்கு உள்ளே சென்று பார்ப்பதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அந்த கடலுக்குள் ஒரு தனி உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான உயிரினங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த உயிரினங்கள் வகைகளெல்லாம் பார்த்தால் மிக வியப்பாக இருக்கும். ஒரு பெரிய மலைக்காட்டை போல, அமேசான் காட்டை விட பிரம்மாண்டமான உலகம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான உயிரினங்கள் தங்களுக்குள் ஒரு ஒத்தசைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத மிதவை உயிரிகளிலிருந்து நீலத்திமிங்கலங்கள் வரை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மிதவை உயிரிகள் என்று சொல்கின்ற பொழுது தண்ணி லேசாக கலங்களாக இருந்ததுன்னா ஏதோ தூசலாம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் கடல் நீரில் அப்படியே மிதந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதில் விலங்கின மிதவை உயிரிகளும் இருக்கின்றன, தாவர விலங்கின உயிரிகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மிதவை உயிரிகள் தான் கடலின் உணவுச் சங்கிலியின் முதல் கண்ணி. இந்த மிதவை உயிரிகளை உண்டுதான் சிறு சிறு மீன்கள் உயிர் வாழ்கின்றன. இந்த சிறு சிறு மீன்கள் ஒன்றை ஒன்றை அடுத்தடுத்து உண்டு நீலத்து மீன்கள் வரை அது செல்கிறது. இந்த மிதவை உயிரிகள் தாவர உயிரிகளுக்கெல்லாம் ஒளி தேவை, அந்த ஒளிச்சேர்க்கை தேவை. ஏன்னா கடலுக்குள் தாவரங்களும் இருக்கிறது. கடலின் தரைமட்டத்தில் ஒளி எந்த அளவுக்கு ஊடுருவக்கூடுமோ அந்த அளவிற்கு அங்கே தாவரங்கள் இருக்கும். அந்த தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை தேவை. ஆக அந்த மிதவை உயிரிகள், தாவரங்கள், சிறுமீன்கள், பெருமீன்கள், பெரிய சிறிய வேறு வகை உயிரினங்கள் என்று இப்படியே ஒரு உணவுச் சங்கிலி அப்படியே தொடர்ந்து கொண்டு உயிரினச் சங்கிலியும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது அந்த சூரிய ஒளி அங்கே கிடைக்காமல் போய்விட்டால் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது இத்தனையும் பாதித்துவிடும். இந்த உயிரினங்கள் விலங்கினங்கள் உருவாகின்ற வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை அந்த தாவரங்கள் உட்கொண்டு ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உட்கொண்டு உணவாய தயாரித்துக் கொள்கின்றன. அதை மற்ற உயிர்கள் வாழ்ந்து உண்டு கொள்கின்றன. ஆக ஒரு கடலுக்குள் கடல் நீருக்குள் கரியமில காற்றுக்கும் உயிர் காற்று ஆக்சிஜன் எனப்படும் உயிர் காற்றுக்கும் இடையே ஒரு சமநிலையை அந்த மிதவை உயிர்களும் தாவரங்களும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. கடல் நீர் உப்பாக இருந்தாலும் அதற்குள் ஒரு கார அமிலத்தன்மையின் சமநிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் தேவை வந்துவிட்டது. சேது சமுத்திர கால்வாயை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது நமக்கு கனவு. மனித விலங்கினம் மனித குலமாக மாறுவதற்கு இந்த கனவுதான் காரணமாக இருந்திருக்கிறது. எங்கோ ரெண்டு மலை தாண்டி அந்த சிவப்பு நிற ஒரு பழம் இருக்கிறதே, சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, அந்த பழத்திற்காக ரெண்டு மலை தாண்டி போய் போய் வர வேண்டியிருக்கிறதே, இது நம் வீட்டருகே இருந்து விட்டால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு ஆசை இருக்கு. ஒரு கனவு வரும் அல்லவா, அந்த கனவு தான் ஆசையாக மாறுகிறது. அந்த ஆசையின் விளைவாக அதை இங்கே வீட்டருகே அந்த பழம் தருகின்ற செடிகளை வளர்வதற்கு வாய்ப்பை உருவாக்குவோமே என்று உருவாக்கத் தொடங்குகிறான்.
இப்படித்தான் ஒவ்வொன்றாக அந்த கனவை நனவாக்குகின்ற ஆசையாக ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான கனவுதான் அந்த சேது சமுத்திர கால்வாயை ஒன்றை உருவாக்கி கடலுக்குள் ஒரு கால்வாயை வெட்டி பனாமா சுயஸ் போன்றவையெல்லாம் தரையில் உருவாக்கப்பட்ட கால்வாய்கள், இது கடலுக்குள் ஒரு கால்வாயை உருவாக்கி அதற்குள் கப்பல் விடலாமே என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவை நனவாக்குவதற்காக நாம் ஆசைப்படுகின்றோம். பாரதிக்கு வேறு கனவு இருந்தது. சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் என்று சொன்னான். அவனுக்கு அங்கே சேது பகுதியிலே பெரும் மணல் திட்டுகளாகவே இருக்கிறது என்பது புரிந்திருக்கிறது. ஆகவே அதை அது மிக எளிதானது, மேடாக்குவது எளிது என்று அவன் கனவு கண்டான். நாம் அவன் காலத்தில் இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் கிடையாது, தொழில்நுட்பங்கள் கிடையாது, மாபெரும் கருவிகள் கிடையாது. ஆகவே அவன் மேடாக்குவது தான் எளிய வழி என்று அவன் நினைத்து விட்டான். நம்மிடம் இத்தனையும் இருக்கின்ற காரணத்தால் நாம் என்ன நினைக்கிறோம், இதை கடலுக்குள்ளார கால்வாயை வெட்டிடலாம் அப்படின்னு கால்வாயை வெட்டுறதாக யோசனை பண்ணிட்டான். அப்போ கால்வாயை வெட்டுறது முடிவு பண்ண பிறகு அதுக்கான திட்டமெல்லாம் போட்டு பணமெல்லாம் ஒதுக்கி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். இடையில தடையெல்லாம் வந்துச்சு. இப்போ தடையெல்லாம் நீக்கிட்டு நீக்கிறதுக்கான சாத்தியங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இதை உடனே நிறைவேற்றணும்னு ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் அளித்திருக்கிறார்கள். இந்த திட்டம் என்ன செய்யும், என்ன ஆகும் என்பதை பற்றி மூன்று வகையான திட்டத்தில் மூன்று வகையான பகுதிகள் இருக்கிறது. ஒன்று பொருளாதார பகுதி, இன்னொன்று சூழல் பகுதி, மூன்றாவது டெக்னிக்கல் சாத்தியப்பாடுகள் பகுதி, இதெல்லாம் இருக்குது. நான்காவதாக ஒன்று இருக்குது அரசியல் பகுதி. அரசியல் பகுதி நமக்கு தெரியும், ஒரு கருத்தியல் யுத்தமாக இது இரண்டு பக்கங்கள். அங்கே ராமர் பாலம் கட்டினார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று அங்கே இப்போ ராமருக்கு என்ன இன்ஜினியரிங் கல்லூரியை படித்தார் என்ற கேள்வியோடு இன்னொரு எதிர்வினையோடு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதியெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதை பற்றியும் விரிவாக பேச இருக்கிறோம். நான்கு பகுதிகளை பற்றியும் விரிவாக பேச இருக்கின்றோம். இன்று அந்த சூழலை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த ராமர் பால சேது சமுத்திர பகுதியிலே 12 மீட்டர் ஆழத்திற்கு ஒரு கால்வாயை வெட்டப் போகிறோம். கடலுக்குள் ஒரு கால்வாயை வெட்டப் போகிறோம். அப்பொழுதுதான் கப்பல்கள் போகும். 12 மீட்டர் ஆழத்திற்கு, 36 அடி ஆழத்திற்கு கால்வாய் இருக்கும். 300 மீட்டர் அகலத்துக்கு அந்த கால்வாய் இருக்கும். இப்படி இந்த கால்வாயை வெட்டுகின்ற பொழுது அந்த பாறை, மணல் இப்படியெல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குமா, அவையெல்லாம் எவ்வளவு இருக்கும் என்று ஒரு கணக்கு போட்டிருக்கிறார்கள். திட்ட அறிக்கையில் இருக்கிறார்கள் தான் 9.7 மில்லியன் மீட்டர் கனமீட்டர் என்று சொல்கிறார்கள். 9.7 மில்லியன் கனமீட்டர், அதாவது ஏறத்தாழ 1 கோடி கனமீட்டர் அளவுக்கு அந்த மண் வெட்டி எடுக்கப்படும். கனமீட்டர் என்றால் குழம்பவெல்லாம் வேண்டாம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் உயரம் இருக்க வேண்டிய ஒரு சதுர பெட்டியிலே மணலை கொட்டி வைத்தால் அது எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு. ஒரு ஜல்லி எல்லாம் எடுத்துச் செல்கின்ற லாரி இருக்கிறதே, அந்த லாரியில் ஏற்றப்படுகின்ற ஜல்லியின் அளவு எவ்வளவாக இருக்கும் என்று பொறியாளர்கள்ட்ட கேட்கும் பொழுது சொன்னார்கள், அது 5 சராசரியாக 5 தான் இருக்கும், கொஞ்சம் அதிகபட்சமாக ஏற்றினால் 6 கனமீட்டராக இருக்கும் என்று சொன்னார்கள். அதாவது 5 கனமீட்டர் அந்த பாடி மட்டும் சொன்னால் அது 5 கனமீட்டராக இருக்கும் என்றார். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, 9.7 மில்லியன் அதாவது 10 மில்லியன் 1 கோடி கனமீட்டர் என்று சொன்னால் எவ்வளவு இருக்கும் என்று பாருங்கள், எத்தனை லட்சம் லாரிகள் இது அடங்கும் என்று கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இவ்வளவு அந்த மணலையும் பாறையும் வெட்டி எடுக்கணும். இதை வெட்டி எடுத்த பிறகு அதை எங்கே கொண்டு போய் கொட்டணும், எங்கே கொண்டு போய் கொட்டுவது, இதை வெட்டி எடுக்கிறப்பவே நிறைய சிக்கல்கள் உருவாகிவிடும். ஏன்னா மண் அந்த கடல் தண்ணீர் தெளிந்த தண்ணீராக இருப்பது கலங்கி போயிடும். கலங்கின உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த ஒளி இருக்கு இல்லையா, ஒளி 3 மீட்டர் 4 மீட்டருக்கு மேலே போகாது. அந்த கடல் இருக்கு இல்லையா, அந்த சேது சமுத்திர பகுதியில் இருக்கிற கடல் பகுதி தாழ் கடல், ஆழம் குறைவான கடல், ரொம்ப ஆழமான கடல் இருக்கின்ற உயிரின வகைகள் வேறையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அற்புதம், அதெல்லாம் படித்தா நமக்கு உண்மை இப்படியெல்லாம் இருக்குமான்னு நம்ம வியப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஆழ்கடலில் அழுத்தம் மிக மிக அதிகமாக இருக்கும்.
நாம வேற பாதுகாப்பு நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் போயிட்டு வச்சிங்கன்னா அந்த அழுத்தமே நம்ம வந்து கொன்னுடும். ஆகவே அங்க மீன்கள் இருக்கிறதே நம்ம தரைப்பகுதியில் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் இருக்காது, இப்படி பட்டையா இருக்கும், அழுத்தம் அப்படி தாங்கிறதுக்காக அப்படியா இருக்கும், ரொம்ப இருட்டா இருக்கும். ஆகவே அந்த மீன்களும் மற்ற உயிரினங்களும் என்ன இருக்கும், விளக்குகளை அதுக்குள்ளே உடம்புலேயே வச்சுக்கிட்டே அப்படி அந்த விளக்கு வெளிச்சத்திலேயே நகர்ந்துட்டுக்கும், தன்னை இறைய தேடிக்கிட்டே இருக்க மாதிரி எல்லாம் இருக்கும். அது ஒரு தனி அதிசயம். ஆனால் அந்த இந்த தால் கடல் பகுதியில் நடக்கும்னா நிறைய பவளப்பாறைகள் இருக்கும். நிறைய பவளப்பாறைகள் இருக்கிறதுனால நிறைய சின்ன உயிர்களுக்கு அது பாதுகாப்பான இடமாக இருக்கும். வேறு விலங்கினங்கள் வந்து அதை சாப்பிட்டு விட முடியாது. அது ஒரு தனி உலகம். அந்த பவளப்பாறை இருக்கிற பகுதி தனி உலகம். சேது சமுத்திர பகுதி இருக்கிற இடத்துல நம்மகிட்ட முன்னாடியே ஒரு கடல் உயிரின பூங்கா இருக்கிறது, கல்ஃப் ஆஃப் மன்னார் என்று சொல்லி ஒரு பயோஸ்பியர் உயிர்கோள சூழல் மண்டலம் இருக்கிறது. இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் கடல் உயிர்கோள மண்டலம் கல்ஃப் ஆஃப் மன்னார் தான், மன்னார் வளைகுடா பகுதி இருக்கின்ற அதுதான். உலகில் இருக்கின்ற மிக அதிக உயிரின வளம் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இரண்டாவது இடத்தில் இருப்பது இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதி இருக்கின்ற, மன்னார் வளைகுடா பகுதி இருக்கின்ற அந்த கடல் பகுதி. ஆகவே தான் அதை உயிர்கோளமாக அறிவித்தோம். இந்த உயிர்கோள பகுதியில் இந்த சேது சமுத்திரம் கால்வாய் போடக்கூடிய வெட்டக்கூடிய பகுதிக்கு அருகே தான் இந்த உயிர்கோளம் இருக்கிறது. சிங்களே தீவு என்று ஒரு தீவு இருக்குது, சிங்கள தீவு அல்ல சிங்களே தீவு, வான் தீவு எல்லாம் இருக்கிறது. வான் தீவு இந்த கால்வாய் வெட்டக்கூடிய பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம், சிங்களே தீவு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம். தீவுக்குள்ளே இருக்கின்ற உயிரினங்கள் வேறு, அது அங்கே இருக்கின்ற உயிரின வளம் அது இன்னும் அதிசயமானவை. அந்த உயிர்ச்சூழல் வித்தியாசமானவை. இப்படி 360 கிலோமீட்டர் நீளத்திற்கு 300 மீட்டர் அகலத்திற்கு இந்த கால்வாயை 12 மீட்டர் ஆழத்திற்கு வெட்டப்படுகின்ற பொழுது இருக்கின்ற சேரும் சகதியும் தண்ணீரில் கலந்து அப்படியே கலங்களாகி போய்விடும். கலங்களாகி போய்கின்ற பொழுது அந்த சூரிய ஒளி தண்ணீருக்குள் ஊடுருவுகின்ற ஆழம் என்பது 2 மீட்டரிலிருந்து 3 மீட்டராக குறைந்து போய்விடும். 15 மீட்டர் 20 மீட்டருக்கு ஊடுருவக்கூடிய தண்ணீர் சூரிய ஒளி 2 மீட்டர் 3 மீட்டரோட குறைந்து போய்விடும். இப்படி குறைந்து போய் விடுகின்ற பொழுது சூரிய ஒளி குறைஞ்சு போயிடுச்சுன்னா வரக்கூடிய விளைவு இருக்கு இல்லையா, அந்த விளைவு என்ன ஆகும்னு நான் பார்க்கணும் இப்போ. அப்போ அந்த கடலுக்குள்ள இருக்கிற தாவரங்களுக்கும் தாவர மிதவை உயிர்களுக்கும் ஒளிச்சேர்க்கை நடத்துவதற்கான போதுமான சூரிய ஒளி கிடைக்காது. அப்போ அது ஒளிச்சேர்க்கை நடத்த இயலாமல் போய் அது அழிந்துவிடும். இது அழிந்துபடும் இந்த தாவர புல்வெளிகளுக்கு, கடலுக்குள்கின்ற புல்வெளிகளுக்கு, அதுதான் அந்த கடல் பகுதியில் வாழக்கூடிய கடல் பசுவின் உணவாக இருக்கிறது. கடல் பசு பெரிய விலங்கினம், கடல் பசுவுக்கு உணவாக இருக்கும். நிறைய மீன்களுக்கு அந்த தாவரங்கள் தான் உணவாக இருக்கும். இந்த மிதவை உயிர்களும் தாவரங்களும் எண்ணிக்கை குறைந்து போய் வகைகள் குறைந்து போகின்ற பொழுது வேறு ஒரு சிக்கல்கள் புதிதாக உருவாகும். அது என்னன்னா தாவரம் விலங்கினங்கள் உள்ள இருக்கு இல்லையா, அது சுவாசித்து வெளியே விடுறப்ப கரியமில காட்டை வெளியே விட்டுடும். இயல்பாக எல்லா விலங்குகளும் அதுதான் செய்கிறது. அந்த கரியமில காட்டை சாப்பிடுவதற்கு இருப்பது தாவரங்களாக இருக்கிறது. அப்போ தாவரங்கள் விலங்கினங்களை விடக்கூடிய கரியமிலவாயை சாப்பிட்டுட்டு ஒளிச்சேர்க்கை நடத்தி அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு உணவாகி கொண்டிருக்கிறது. இந்த தாவர உயிரினங்களுடைய வகைகளும் எண்ணிக்கையும் பரப்பும் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடியது இந்த கரிய விலங்கினங்களை விடக்கூடிய கரியமில காற்றை சாப்பிடுவதற்கு ஆள் இல்லாத போயிடும். சாப்பிடுவதற்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கடலுக்குள் அந்த கரியமில வாயுவின அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் குறைஞ்சு போயிடும். அந்த பேலன்ஸ் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த கடல் மெல்ல மெல்ல அமிலமாக ஆரம்பிச்சு விடும். மெல்ல மெல்ல அமிலமாக ஆரம்பித்தா அது இன்னொரு வகையான விளைவுகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் குறைய குறைய கடலுக்குள் ஆக்சிஜன் அளவு குறைய குறைய புதிய வகையான ஒரு சூழல் வரும். என்றால் நம்மகிட்ட இருக்கின்ற நுண்ணுயிரிகள் 2 வகையான நுண்ணுயிரிகள் இருக்கின்றன. ஒன்று, பூமியிலே ஆக்சிஜன் மிக குறைவாக இருந்த காலத்திலே தோன்றிய உயிரினங்கள், ஓல்டு வேர்ல்டுன்னு சொல்லுவோம், பழைய காலம்னு சொல்லுவோம்.
அந்த காலத்திலே பூமியிலே ஆக்சிஜன் மிக குறைவாக இருந்தது. ஆகவே அந்த சூழலில் வாழ்வதற்குரிய நுண்ணுயிரிகள்லாம் தோன்றின. பிறகு ஆக்சிஜன் அளவு அதிகமான பிறகு இப்பொழுது இருக்கின்ற நுண்ணுயிரிகள்லாம் தோன்றின. இப்பொழுது ஆக்சிஜன் அளவு குறைய குறைய அந்த ஆக்சிஜன் தேவைப்படாத நுண்ணுயிரியுடைய வகைகள் அங்கே அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த உயிரின சூழலில் இருக்கின்ற சமநிலை மறுபடியும் குலைந்து போகும். இப்படியாக தொடர்ந்து குலைந்து போய் கொண்டே இருக்கும். இதுதான் இந்த சேது சமுத்திர கால்வாய் வெட்டப்படுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய உயிரின வளமை அழிவாக இருக்கிறது. இந்த அழிவை சேது சமுத்திரம் கால்வாய் உருவாக்கி கொடுத்து விடும். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் சொல்லக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதி மிக அபூர்வமான ஒரு வளைகுடா பகுதி. எப்படி நாம் அமேசானை பெருமை கொள்கிறோமோ, அது அந்த மக்கள் பெருமை கொள்கிறார்களோ, நாமெல்லாம் பெருமைப்பாக பார்க்கிறோமோ, பூமியின் நுரையீரல் என்று சொல்கிறோமோ, அதே போல இந்த பவளப்பாறை பகுதி இருக்கிறதா, இந்த பவளப்பாறை பகுதிகள் மிக அபூர்வமானவை. பொதுவாகவே தாழ் கடலின் நுரையீரலாக பவளப்பாறைகள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். தாழ் கடலின் நுரையீரல் இந்த பவளப்பாறை இருக்கின்ற திட்டுகள் தான். அந்த திட்டுகள் எல்லாம் உழைத்திருந்து தான் இதையெல்லாம் செய்ய போகிறோம். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. பாரதிக்கு ஒரு கனவு இருந்தது, அது சேதுவை மேடாக்க வேண்டும் என்று. நம் மக்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கிறது, வணிகத்துக்காக கப்பல் விடுவதற்காக, அங்கே கப்பல் போக்குவதற்காக கால்வாய் வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. கனவுகள்லாம் சரிதான், ஆனால் எதை அழித்து இந்த கனவுகளை கொண்டு வரப்போகிறோம், இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னவாகலாம் இருக்கும். இந்த சேது சமுத்திர பகுதி இருக்கின்ற கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதி இருக்கின்ற கடற்கரை ஓரங்களில் ஏறத்தாழ 350 கிராமங்கள் இருக்கின்றன. மிக நிறைய மீனவர்கள், ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால்வாய் ஃபீசிபிலிட்டி பற்றி, சாத்தியப்பாடுகள் பற்றியெல்லாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆனால் இந்த கடலும் இந்த கிராமத்து மக்களும் கடலுக்கு இருக்கின்ற உயிரினங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒரே தொகுப்பாக நாம் பார்க்கணும். மீனவர்கள் என்பவர்கள் கடலின் விவசாயிகள். அவன் கடலில் இருக்கிறது, அவன் விதைக்கலை, ஆனால் அந்த விவசாயம் அங்கே செய்ய தெரியும். அந்த ஆகவே அவர் அத்தனை பேரும் ஒரே குழுமமாக இருக்கிறது. அந்த கடலுக்கு இருக்கின்ற மிதவை உயிரிகள், தாவரங்கள், மீன்கள், திமிங்கலம் வரை இருக்கின்ற உயிரினங்கள், மீனவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் ஒரே தொகுப்பு. அந்த தொகுப்பு இந்த சேது சமுத்திர கால்வாயால் சிதைந்து போகும். இவர்களின் கனவை, இந்த உயிரினங்களின் கனவையெல்லாம் சிதைத்து இந்த திட்டம் வர வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு நாம் எழுப்ப வேண்டும். தமிழ்நாடு, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் நாம் பெருமையாக சொல்கின்ற ஒன்று, இந்த உலகிலே வேறு எவருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு எங்கள் மொழிக்கு இருக்கிறது. அது எங்களுடைய இலக்கணத்தில் மக்கள் வாழ்கின்ற வாழ்விடத்தை பற்றி, மக்களுடைய மனநிலை பற்றி எல்லாம் இருக்கின்ற திணையிலா என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வகையான விலங்கினங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வகையான வாழ்க்கை இருக்கிறது, ஒவ்வொரு வகையான விவசாயம் இருக்கிறது, ஒவ்வொரு வகையான மனோபாவங்கள் இருக்கிறது என்றெல்லாம் இலக்கணத்திலேயே வகுத்து கொடுத்திருக்கின்ற சிறப்பு மிகுந்த பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் உரியவர்கள் என்று நாம் இன்று பெருமை சொல்லிக் கொள்கின்றோம். உண்மை அப்படியானால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த விலங்கினங்கள், தாவரங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளம் தானே. அவைகளும் இந்த தமிழ் இந்த கலாச்சாரத்தின் அடையாளத்தின் பங்கு பெறுபவர்கள் தானே. அவர்கள் தானே நமக்கு அந்த அடையாளத்தை எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த அடையாளத்தை எப்படி அளிப்பது? தமிழ்நாடு என்று சொல்கின்ற பொழுது, தமிழ்நாடு அரசு என்று சொல்கின்ற பொழுது, இவை அத்தனைக்கும் சேர்ந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இந்த அத்தனை உயிரினங்களும் சேர்ந்து இருக்கிறது. இதை அழித்து ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது நாம் நம் பண்பாட்டின் அடையாளத்தை அழிப்பதாகவே நான் உணர்கிறேன். இதையெல்லாம் ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சேது சமுத்திரத்தை பற்றி நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். சேது சமுத்திரத்தை பற்றி நிறைய புரிஞ்சிக்கும் பொழுது நமக்கு என்ன வகையான மன உணர்வு இருக்கும் என்பதெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு நாம் யோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் சேது சமுத்திரம் என்பது ஒரு தத்துவார்த்த போராக மாறிப்போயிருக்கிறது, கருத்தியல் சண்டையாக மாறியிருக்கிறது. இந்த கருத்தியல் சண்டையில் மிக பெரும்பான்மையான கட்சிகள் ஒரு பக்கமும்,
இன்னும் சில கட்சிகள் இன்னொரு பக்கமாக இருந்து அரசியல் சண்டையாக கருத்தியல் யுத்தமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நினைத்துள்ளார். ஒருவருக்கு ராமர் திட்டு கனவு, இன்னொருவருக்கு கப்பல் விடுகின்ற கனவு. இந்த கனவுகள்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த உயிரின வளமை என்கின்ற ஒரு கனவு இருக்கிறதா? அதை என்ன செய்ய போகிறோம்? இந்த உயிரின வளமையை இன்னும் எத்தனை தலைமுறைகளுக்கு நம்மால் காப்பாற்ற முடியும் என்று நமக்கு தெரியாத நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை இயற்கை வெவ்வேறு வகையில் கையாண்டு கொண்டிருக்கிறது. நாம் நம் கனவை நிறைவேற்றுவதற்காக இதை சிதைக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன். யோசியுங்கள். நாம் நம்முடைய அரசியல் கட்சி தலைவரிடம் இதையெல்லாம் சொல்லுவோம். அவருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரிந்தால் அவர்களாக மாறிக்கொள்வார்கள். தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளமாக இருக்கின்ற இந்த சூழலை அழித்து நமக்கு சேது வேண்டாம் என்று அவர்களே சொல்லுவார்கள். அவர்களை சொல்ல வைப்பதற்காக அவர்களுக்கு இந்த புரிதலை கொடுக்க வேண்டும். இந்த புரிதலை கொடுப்பதற்காகவே இந்த தொடக்கம். இதை எல்லோரிடமும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். நன்றி.